அகிலத்தின் அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய இலங்கையின் தலைப்புச் செய்திகள். கொரோனா வைரஸ் தொற்றின் புதிய டெல்டா வைரஸ் பரவல் அபாய வலயமாக கொழும்பு நகரம் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. கொழும்பு மாநகரை அண்மித்த பகுதிகளில் டெல்டா வைரஸ் தொற்றுடன் மேலும் 14 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் கொழும்பு மாநகர சபையின் தலைமை மருத்துவ அதிகாரி ருவன் விஜயமுனி இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். சினோபாம் கோவிட் தடுப்பூசிகள் ஏற்றப்பட்ட தொழிலாளர்களை மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அனுப்பும்போது ஏற்படும் தடுப்பூசி வகைகள் தொடர்பான முரண்பாடுகள் தீர்க்கப்பட்டதன் பின்னரே அவர்களை தொழில் வாய்ப்புகளுக்காக வெளிநாடுகளுக்கு அனுப்ப அரசாங்கத்தின் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தீர்மானம். நேற்றைய தினம் ஒரே நாளில் மட்டும் கோவிட் தொற்றால் இலங்கையில் 50 பேர் உயிரிழப்பு. நாட்டில் மேலும் பலர் டெல்டா கோவிட் தீவிர தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தகவல். யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, பிளியந்தலை, கொழும்பு ஆகிய இடங்களில் இந்த டெல்டா திரிவுடன் கூடிய தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். மேற்படி பிரதேசங்களில் பெற்றுக்கொள்ளப்பட்ட மாதிரிகளை பரிசோதனைக்கு உட்படுத்தியதன் ஊடாக 19 பேர் இவ்வாறு டெல்டா திரிவுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதற்கமைய நாட்டில் இதுவரை டெல்டா திரிவுடன் அடையாளம் காணப்பட்ட தொற்றாளர்களின் எண்ணிக்கை 38 அதிகரித்துள்ளதாக மேலும் தெரிவிப்பு. நாடளாவிய ரீதியில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 280,543 நாட்டில் பதிவான கோவிட் மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 3,661 அதிகரிப்பு. வடமராட்சி வல்வெட்டித்துறை, ஆதிகோவிலடி மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் 3 நாட்களில் மட்டும் 88 பேருக்கு கோவிட் தொற்றுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல். மேயர் ஜெனரல் பிரியந்த பெரேரா ஜூலை 17 நாளைய தினத்தில் நடைமுறைக்கு வரும் வகையில் இராணுவத்தின் புதிய தலைமை அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். பாதுகாப்பு தளபதியும் இராணுவ தளபதியுமான சவீந்திர சில்வாவின் பரிந்துரையின் கீழ் ஜனாதிபதி கோத்தாபாய ராஜபக்சவினால் பிரியந்த பெரேரா நியமனம். இவர் இதற்கு முன்னர் இயாழ் வன்னி பிராந்திய கட்டளை தளபதியாக செயற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளை நீதிமன்றங்கள் மேற்பார்வையிடுவதற்கு அரசாங்கம் மறக்கும் விடயமானது காவலில் தொடர்ந்தும் சித்திரவதை செய்யப்படுவதற்கான அபாயத்தை அதிகரித்துள்ளதாக மனித உரிமை அமைப்புகள் கவலை. இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் அலைனா டெப்ளிட்ஸை சந்தித்த தினேஷ் குணவர்த்தனா COVID-19 தொற்றினை எதிர்த்து போராடுவதற்கும் எக்ஸ்பிரஸ் புயல் அனர்த்தத்தினால் ஏற்பட்ட சுற்றுச்சூழல் சமூக பொருளாதார தாக்கத்தை தணிப்பதற்கும் அமெரிக்கா இலங்கைக்கு வழங்கிய உதவிகளுக்கு நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிட்டார். அரசியல் தீர்வு விடயத்தை முதன்மைப்படுத்தியதாக எதிர்கால செயற்பாடுகள் அமையும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பினருடான சந்திப்பில் அமெரிக்க தூதுவர் உறுதி. பல்லேகல முல்லைத்தீவு தனிமைப்படுத்தல் நிலையங்களில் சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள சமூக செயற்பாட்டாளர்கள், தொழிற்சங்க தலைவர்கள், அகில இலங்கை பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் பிரதிநிதிகள், பௌத்த தேரர்கள் உட்பட 38 பேரை உடனடியாக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு உத்தரவிடக் கோரி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் 15 ஆட்கொணர்வு மனுக்கள் தாக்கல். ஜனாதிபதி கோத்தாபாய ராஜபக்ஷ முன்வைத்துள்ள கோவிட் தடுப்பூசி திட்டம் நடைமுறை சாத்தியமானது என உலக சுகாதார ஸ்தாபனத்தின் இலங்கைக்கான பிரதிநிதி அலகா சிங் தெரிவித்திருப்பதுடன் தடுப்பூசி ஏற்றும் இலக்கை முழுமையாக இலங்கை அரசாங்கம் அடைவதற்கு உலக சுகாதார ஸ்தாபனம் முழுமையான ஒத்துழைப்பு வழங்கும் என மேலும் தெரிவிப்பு. இலங்கை நாட்டையும் அதன் வளங்களையும் தேசிய பாதுகாப்பையும் ஆபத்தில் விடாமல் நாடு எதிர்கொள்ள அந்நிய செலாவணி நெருக்கடி குறித்து அதன் கொள்கை மற்றும் செயல் திட்டம் குறித்தும் அரசாங்கம் பொறுப்பான அறிக்கையை வெளியிட வேண்டும் என ஜேபிபி அரசிடம் கோரிக்கை. யாழ் தென்மராட்சி சரசாலை பருத்தித்துறை வீதி புனரமைப்பு பணியின் போது அடுத்தடுத்து 3 எரிகணைகள் வீதி அபிவிருத்தி பணியில் ஈடுபட்டவர்களால் மீட்பு. இலங்கையில் கடந்த 2 வாரங்களில் மட்டும் 397 பேருக்கு டெங்கு நோய் பாதிப்பு. மாணவர்களின் மீது கருணை கொண்டு ஆசிரியர்கள் தொழிற்சங்க போராட்டத்தினை கைவிட வேண்டும் என விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ ஆசிரியர் சங்கத்திடம் கோரிக்கை. இலங்கையில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்காக தற்போது பல இடங்கள் மீள திறக்கப்பட்டுள்ளதாக இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது. புனித பல்லின கோயில், பிரதேனிய தாவரவியல் பூங்கா, ஜால தேசிய பூங்கா, பின்னவள ஜானைகள் சரணாலயம், கட்டன் சமவெளி தேசிய பூங்கா, மின்னேரியா தேசிய பூங்கா, மெரிச மற்றும் சிங்கராயவனம் ஆகியவை இவ்வாறு திறந்து வைக்கப்பட்டுள்ளன. வனவிலங்கு பூங்காக்கள் மற்றும் ஏனைய இடங்களை திறக்கப்பட வேண்டும் எனவும் சுற்றுலாத்துறை அதிகார சபை அரசிடம் கோரிக்கை. ஐக்கிய மக்கள் சக்தியின் அமைச்சர் உதய கம்மன்பிலவுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை முழு அரசுக்கும் எதிரான பிரேரணையாக மாற்றப்பட வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரணில் விக்ரமசிங்கே ஐக்கிய மக்கள் சக்தியிடம் கோரிக்கை. மட்டக்களப்பு காத்தான்குடி பிரதேசத்தில் ஹெரோயின் போதைப் பொருளுடன் 3 கைது செய்துள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவிப்பு. திருச்சி அகதிகள் சிறப்பு தடுப்பு முகாமில் முதல் கட்டமாக 10 ஈழத் தமிழர்கள் விடுதலை செய்யப்பட்டு அவர்களின் விருப்பத்தின் பேரில் இலங்கை நாட்டிற்கு அவர்கள் செல்ல உள்ளதாக தகவல்.
நாடளாவிய ரீதியில் வாகன அபராதத்தை மின்னணு முறையில் செலுத்துதல் மற்றும் ஓட்டுநர்களுக்கான புள்ளிகளை வழங்கும் முறையை விரைவில் அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபருமான அஜித் ரோஹண தெரிவித்துள்ளார். புள்ளிகள் வழங்கும் முறையை செயல்படுத்த சட்டங்கள் மற்றும் தரவு அமைப்புகள் இருக்கின்ற போதிலும் அதற்காக உட்கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் மேலும் தெரிவிப்பு. பாலியல் நடவடிக்கைகளுக்காக இணையதளங்களின் ஊடாக விற்கப்பட்ட 15 வயதான சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தினார் என குற்றச்சாட்டப்பட்டிருந்த கப்பல் கேப்டனும் அவருடைய உதவியாளரும் அடையாளம் காண்பிக்கப்பட்டனர். சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்ட இருவரும் கொழும்பு நீதிவான் நீதிமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அடையாள அணிவகுப்பில் நிறுத்தப்பட்ட போது பாதிக்கப்பட்ட சிறுமி இருவரையும் அடையாளம் காண்பித்துள்ளதாக நீதிமன்ற செய்திகள் தெரிவிப்பு. மட்டக்களப்பு வாழச்சேனை போலீஸ் பிரிவின் பிறைத்துறை சேனையில் சட்டவிரோத போதைப்பொருள் விற்பனை நடவடிக்கை இடம்பெறுவதனை கண்டித்தும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அதனை தடுத்து நிறுத்துமாறு கோரியும் கிராம மக்கள் கவனயீர்ப்பு போராட்டம். நாட்டில் கொரோனா வைரஸ் பரவலின் அச்சுறுத்தல் இன்னமும் குறையவில்லை என்பதை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே எமது நாட்டில் திரிபடைந்த டெல்டா வைரஸ் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டு கொண்டிருக்கும் நிலையில் பல டெல்டா வைரஸ் தொற்றாளர்கள் சமூகத்துக்குள் இருக்கக்கூடும். எனவே பொதுமக்கள் உரிய சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்றி அவதானத்துடன் செயற்படாவிட்டால் இந்த டெல்டா வைரஸ் காரணமாக கொரோனா வைரஸின் பரவலின் 4வது அலைக்கு இலங்கை முகம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் செயற்குழு மற்றும் ஊடகக்குழு உறுப்பினரான வைத்திய நிபுணர் வாசன் ரத்னசிங்கம் எச்சரிக்கை. பல்கலைக்கழக கட்டமைப்பை இராணுவமயமாக்க இடமளிக்க முடியாது எனவும் அரசாங்கம் நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பித்திருக்கும் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழக சட்டமூலத்தை வாபஸ் பெற்றுக்கொள்ள வேண்டும், இல்லாவிட்டால் சட்டமூலத்துக்கு எதிராக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வாக்களிக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இளைஞர் முன்னணியின் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எரிக் வீரவர்த்தன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிடம் கோரிக்கை. கிளிநொச்சி மாவட்ட நீதிவான் நீதிமன்ற வளாகத்தில் சட்டவிரோதமான கடத்தலின் போது வழக்குகளில் சிக்கிய மணல் பகிரங்க ஏலத்தில் விற்பனை செய்யப்படவுள்ளதாக தகவல். கிளிநொச்சி மாவட்ட நீதிவான் நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மணல் எதிர்வரும் 17ஆம் தேதி பகிரங்க ஏலத்தில் விற்பனை செய்யப்பட உள்ளது. குறித்த மணலை ஏல விற்பனை ஆரம்பமாகுவதற்கு அரை மணி நேரத்துக்கு முன்னர் பார்வையிட முடியும் என நீதிமன்ற பதிவாளர் மேலும் தகவல். சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் இருவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளது என குரலற்றவர்களின் குரல் அமைப்பு தெரிவித்துள்ளது. குறித்த அமைப்பு அனுப்பியுள்ள ஊடக குறிப்பில் கொரோனா தொற்றின் 4வது சுற்று சிறைச்சாலைகளுக்குள் தீவிரமாக பரவ தொடங்கியுள்ளது. அனுராதபுரம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நடேசன் தர்மராசா என்ற தமிழ் அரசியல் கைதி கொரோனா தொற்றுக்கு ஆளாகி வெலிக்கடை சிறை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதேபோன்று கொழும்பு மெகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த செல்லத்துறை கிருபாகரன் என்ற தமிழ் அரசியல் கைதிக்கும் கொரோனா தொற்று ஏற்பட்டு சிறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கொரோனா தொற்று அலை தீவிரமாக நாடு முழுவதும் பரவிவரும் சூழ்நிலையில் சிறைச்சாலைகளில் இருக்கக்கூடிய அரசியல் கைதிகளும் தற்போது கொரோனா தொற்றினால் பாதிக்கப்படும் நிலைமை உருவாகியிருக்கும் இந்த சூழ்நிலையில் அரசு சிறைச்சாலைக்குள் கொரோனா தொற்று பரவலை தடுப்பதற்கும் கைதிகளின் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மேலும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த இலங்கையின் பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இலங்கையின் விரிவான செய்திகளையும் இலங்கை நிலவரங்களையும் அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.